ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி பேபி போட்டுவிட்ட சின்ன சின்ன உருளைக்கிழங்காக எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூணே மூணு பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலில் எண்ணெயை காய வைக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கை போடணும். எண்ணெய் லைட்டாக தான் காஞ்சிருக்கு, கொஞ்சம் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டுமே அப்படி அளவு தெரியலைன்னா கையில் கொஞ்சமாக எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் எடுத்துக்கணும். இப்போ வாங்க இது இன்னொரு பக்கம் இன்னொரு வானலில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். பத்தியை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் பருப்பு, அப்போ தான் நல்லா செவக்க வறுக்கும். இல்லைன்னா உள்ளர வேகாமல் பருப்பு மேலே மாத்திரம் கரிஞ்சு போயிடும். இது நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அதில் வறுக்கும்போதே கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன், இங்கே பாருங்கள் கையில் இவ்வளோன்னா என் சோம்பு, இந்த சோம்பும் போட்டு நல்லா பொரியட்டும். இது நல்லா வறுத்து வரட்டும். இந்த உருளைக்கிழங்கை நல்லா இப்படி பறக்கி விடுங்க, நல்லா கோல்டன் கலர் மாறி வரட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் இந்த தேங்காயை போட்டுடலாம். அரை மூடி தேங்காய், தேங்காயும் நல்லா செவக்க வறுக்கணும். தீய சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்க நல்லா வறுத்து எடுத்தாச்சு, அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பக்கம் இன்னொரு வானலில் இந்த பொரிச்ச எண்ணெயவே தாளிக்க எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ இடித்து வச்ச பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த தேங்காய் வந்து சிம்மிலேயே வச்சு வறுக்கணும், அப்போ தான் ஒன்று போல் வறுவடும். நீங்கள் வந்து அவசரப்பட்டு தீய ஃபுல்லாக வச்சிங்கன்னா தேங்காய் வந்து கரிஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட்டே மாறி போயிடும். பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டும் போட்டுடலாம். பெருசாக சைஸாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் போடுங்க, சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு போடுங்க. தக்காளி அதே மாதிரி நல்ல பெரிய பழமாக இருந்தால் ஒன்று, சின்னதாக இருந்தால் ரெண்டு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. தேங்காய் பருப்பு எல்லாம் பாருங்கள் ஒரே கலராக இருக்குது. இந்த மாதிரி வறுக்கணும். இந்த சட்டிலேயே வச்சிங்கன்னா சூட்டுக்கே ரொம்ப கரிஞ்சு போயிடும். தனியாக வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாலாம், நான் ஒரு பச்சை மிளகா தான் காரத்துக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியோட இந்த கொத்தமல்லி தழுவி போட்டுடணும். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கட்டும், கிரேவி மாதிரி வரட்டும். மஞ்சத்தூள் போட்டலாம். ஸ்பூனை பாருங்கள், இருக்கிறது குட்டி ஸ்பூனு, அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாத்தூள் அதிலே தான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் உங்கள் விருப்பம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ அதே ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. தீய சிம்மிலே வச்சுக்கோங்க கரிஞ்சிடாமல். இப்போ இந்த தேங்காய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சோம்பு வறுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அரைச்சது தூக்கி இதில் ஊற்றிடலாம். இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த அரைச்ச விழுதை அப்படியே போட்டு ஒரு பெரட்டு பெரட்டணும். பெரட்டிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த பொரிச்ச உருளைக்கிழங்கை போட்டுருவோம்.
கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு கிளறி நல்லா கிளறி தீயை சிம்மில் வச்சுருங்க. தீயை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக மூடாமல் பாதி அளவு மூடி வைங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. இப்போ கடைசியில் இந்த ஓரத்தில் எல்லாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வச்சு பாருங்க, லைட்டாக ஒரு கொம்பெல்லாம் இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கள்ளெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு தேங்காய் மசாலா ரெடி. தேங்க்யூ.